Hi, welcome back to Flowing Fizz. This is RS Prakash, journalist and critic, welcoming all friends and families back to Flowing Fizz after a brief break. Poduva, Arudhugal, 1960s, Sarithira, Purana, Kadayam Samkonda, Thiraipadangal, Brahmandamana Murela, Uruvakapattu, Megaperiya Vetriyum Petrathu. Kuripa Solanona, AP Nagarajan, KS Gopalakrishnan, Pondra, பெரிய இயக்குநர்கள் அத்தகைய படங்களை உருவாக்கி வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெரிய நட்சத்திர பட்டாளமே அந்த படங்களில் நடிக்கும். அந்த ஏபி நாகராஜன் உருவாக்கிய பிரம்மாண்ட படைப்புகளில் பெரும்பாலும் சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தார். ஒரு உயரிய தயாரிப்பு, பிக் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட படங்கள், அப்புறம் வித்தியாசமான கதை கோப்பு, அதுக்கப்புறம் நட்சத்திர குவியல், அது மாதிரி ஒரு நிறைய ப்ளஸஸ் அந்த படங்களில் இருக்கும். கேஎஸ் கோபாலகிருஷ்ணனும் ஆதிபராசக்தி, அப்புறம் தசாவதாரம் போன்ற பிரம்மாண்டமான படைப்புகளை உருவாக்கி வழங்கியிருக்காரு. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வேறு ஒரு காலகட்டத்தை மீண்டும் கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட பிரசித்தி பெற்ற நாவலான பொன்னியின் செல்வனை திரையில் வடிவமைத்து மிகச்சிறந்த முறையில் உருவாக்கி வெளியிட்டிருந்தார் இயக்குனர் மணிரத்னம். மணிரத்னத்தோட டச் அந்த படத்தில் ஒரு மாறுபட்ட முறையில் பிரதிபலிச்சதுன்னா அது வந்து இரண்டாம் கருத்துக்கே அதில் இடம் இல்லை. ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம், இசைக்கு ஏஆர் ரஹ்மான், மற்றும் ஒளிப்பதிவு, ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சாக அது உருவாக்கியிருந்தார். அந்த படத்தோட இரண்டாம் பாகம் வெளிவர இருக்கிற இந்த தருணத்தில் யாத்திசைங்கிற மற்றொரு ஒரு படைப்பு சரித்திர பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பீரியட் ஃபிலிம் சொல்லத்தக்க முறையில் திரைக்கதை வடிவமைக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த வாரம் வெளியாகி சிறப்பாக வந்து ஓடிட்டுருக்கு தியேட்டர்களில். அதாவது தரணி ராசேந்திரங்கிற ஒரு இயக்குனர் ஏற்கனவே ஒரு படத்தை ஒரு உருவாக்கியிருக்காரு. இது இரண்டாவது படம் வருது. இந்த படத்தில் அவர் ரொம்ப யங் ஃபிலிம் மேக்கர்னே சொல்லலாம். அழகிய முறையில் ரிசர்ச் செஞ்சு நல்ல ஆராய்ச்சி பண்ணி திரைக்கதையை உருவாக்கி 7ஆம் நூற்று பின்னணியில் இந்த படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்காரு. அதாவது எயினர்னு ஒரு நாடோடி கும்பல் ஒரு இனம், அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னன் ரணதீரன் அவர் வந்து ரொம்ப ஒரு சிறந்த வீரர், ஒரு தைரியசாலியும் கூட. சேர சோழர்கள் அவங்களோடலாம் சண்டை போட்டு சேரர்களை தோக்கடித்து ஓட விட்டுட்டு சோழ நாட்டிலேயும் அங்கே வந்து கைப்பற்றி சோழ அந்த ஒரு தலைநகரத்துலேயே அந்த ஒரு அரண்மனையில் தன்னோட அரசாட்சி நடத்திட்டு வராரு அவர். ஸோ அந்த ரோல் வந்து ரொம்ப அழகாக சக்தி மித்திரங்கிற ஒரு நடிகர் நடிச்சிருக்காங்க. அதே போல் இந்த எய்னர் குலத்தில் கோத்தின்னு ஒருத்தர், அது வந்து சேயோன் புருஷோத்தமன் ஒரு நடிகர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட யூஎஸ்பி ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அறிமுகமான நடிகர் நடிகர்களே பெரும்பாலும் மொத்தமாகவே இல்லை, எல்லாமே அந்த இன்னொன்று கதாநாயக அல்லது நாயகி அந்தஸ்குள்ள நடிகர்களும் இதில் கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அண்ட் நியூ காமர்ஸ். ஒரு கதாநாயகியோ அல்லது கதாநாயகோ உரிய ஒரு சினிமாத்தனமான தோற்றமும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு அந்த காலத்தில் அந்த 7th century இருந்த அந்த ஒரு நோமாடிக் ட்ரைப், அதாவது அந்த நாடோடி கும்பல், அவங்க எப்படி இருப்பாங்க, அரசர்கள் எப்படி இருந்தாங்க, ஒரு காட்டுத்தனமாக வலிமை மிக்க ஒரு அது பவர் அப்படியே அதை ஜென்ரேட் பண்ணி அதை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி ஒரு உடலமைப்பும் முகபாவங்களும் கொண்ட நடிகர்களே நேர்த்தியாக தேர்ந்தெடுத்து இந்த கதாபாத்திரங்களை உருவாக்கியிருக்காரு, உலாவிட்டிருக்காரு இயக்குனர் தரணி ராசேந்திரன். இன்னொன்று வந்து அந்த ஐ ஃபார் டீட்டெயில், ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் முழு கவனம் செலுத்தி திரைக்கதை ஓட்டத்தை அவ்வளோ துல்லியமாக தெளிவாக கொண்டு போயிருக்கார். ஃப்ரம் ஃப்ரேம் 1 படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஓடுது. இந்த 120 minutes அந்த 7ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த நிகழ்வுகள், அந்த போர், அப்புறம் வந்து அந்த எய்னர் குலத்தை தலைமை தாங்கி நடத்துகிற அந்த கோத்தி அந்த கதாபாத்திரம், அப்புறம் இந்த சைடில் ரணதீரங்கிற அந்த பாண்டிய நாட்டு அரசர் அந்த ஒரு சோல்ஜர் வீரன் அவரோட கதாபாத்திரம் ரெண்டையும் வந்து கடைசி கட்டத்தை தான் நேருக்கு நேர் மோத விட்டு யார் கடைசியில் ஜெயிக்கிறாங்கிற ஒரு கிளைமேக்ஸ் காட்சியோட படத்தை முடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் படத்துக்கு செகண்ட் பார்ட் சீக்குவலுக்கான ஒரு சஜஷனும் கிளைமேக்ஸ் க்ளோசிங் சீனில் வருது. ஸோ அதுவும் ஒரு பாராட்டத்தக்க அம்சம் தான். குறிப்பாக இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ரொம்ப பெரிய பட்சத்தில் எடுக்கப்படலைன்னா கூட
த ஐ ஃபார் டீட்டெயில் அதில் வந்து கொஞ்சம் கூட குறை வைக்கல தரணி ராசேந்திரன். அவங்க அவங்க போட்டுக்கூட உடையாட்டம், அதில் இருக்கிற அந்த நகை அலங்காரங்கள், பெண்களோட நகர்வுகள், அப்புறம் தேவதாசி பெண்கள், கோவிலுக்காக கடவுளுக்காக நம்மளை தங்களை முழுமையாகவே அர்ப்பணித்து கொண்ட பெண்கள், அவங்களோட கதாபாத்திரங்கள், அதில் அழகிய ரெண்டு பெண்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து குறிப்பிடத்தக்க கதாபாத்திரம், குறிப்பிடத்தக்க நடிப்பும் கூட. ஸோ ஒரு கட்டத்தில் இன்னர் குலத்தை சேர்ந்த அந்த கோத்தி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஃபார்வர்ட் மார்ச் பண்ணி கடைசியில் பாண்டிய மன்னனோட டைரெக்டாக ரணதீரனோட மோடத்துக்கு தயாராகிறாரு. அவருக்கு என்னென்ன அதுக்கு ப்ரிமினரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு, எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறாருங்கெல்லாம் ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இயக்குனர். போர்க்கால காட்சிகளும் ரொம்ப சிறப்பாக, ஒரு அதிகமான கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக பாராட்டத்தக்க வகையில் சண்டை காட்சிகளை அமைச்சிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் சொன்னா, மூணு அம்சங்களை கண்டிப்பாக தொழில்நுட்ப ரீதியான மூணு அம்சங்களை நம்ம குறிப்பிட்டாகணும். படத்தோட இசை, ரெண்டாவது வந்து படத்தோட ஒளிப்பதிவு, மூன்றாவது சண்டை பயிற்சி, மூணுமே இணைந்து பிணைந்த மிகச்சிறந்த ஒரு அவுட்கம்மை நமக்கு கொடுத்துருக்கு படம் பார்க்குறவங்களுக்கு. இறுதிக்கட்ட காட்சியில் ரெண்டு பேருமே சுத்தமான தைரியம் கொண்ட நெஞ்சூரம் வாய்ந்த வீரர்கள். கோத்தி பொறுத்தவரைக்கும் அவன் சொல்கிறாரு, இந்த போரில் நான் வந்து ரணதீரனால் கொல்லப்பட்டால் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இனம் வந்து அதோட பிணைந்து அவங்களோட இணைந்து தான் செயல் பண்ணோம் அப்படிங்கிறது. அதாவது எதிரியோட அவரை எதிர்க்க வந்திருந்தா கூட எதிரியோட அந்த கிரேட்னஸ், அவரோட பிரேவரி, அவரோட வீரத்தை அவர் ஒத்துக்கிட்டு இன்கேஸ் நான் தொத்து போய் மனிந்து போனால் என்ன தன்னோட இனத்தை செய்யணுங்கிறத சொல்கிறாரு. அதே போல் அந்த சைடில் ரணதீரனும் இந்த அந்த போரில் வந்து நான் மனிந்து போனால் எதிர்பார்க்கிற விதமாக, அப்போது வந்து நம்ம பாண்டியர்கள் சோழ நாட்டில் தான் அரசாட்சி செஞ்சிட்ருக்கோம், இதை விட்டு நம்ம வொக்கேட் பண்ணி நம்ம ஊருக்கு போயிடணும், அவங்களுக்கு எந்த இதுவும் நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நம்ம வழியில் நம்ம போகணும், வேறு எந்த பிரச்சனையும் உருவாகக்கூடாதுங்கிறத தன்னோட இனத்தவருக்கும் தன்னை சார்ந்த உள்ளவங்களுக்கும் அவர் கிளீனாக ஒரு கண்டிஷன் போல் சொல்லிட்டு போகிறார். இறுதிக்கட்ட சண்டை காட்சிகளை ரெண்டு பேரும் முதல்ல வந்து படைகளோடு மோதுறாங்க, ஒரு கட்டத்தில் அதையும் நிறுத்திக்கிட்டு ஒன் டு ஒன் கம்பேர், அதாவது ஒண்டி கொண்டின்னு சொல்லுவோமே அது மாதிரி, ரணதீரன் வர்சஸ் கோத்தி, அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக மோதி சண்டையிட்டு கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க, யார் மண்ணை கவர்றாங்கிறதான் உச்சக்கட்டக்கில் காட்சி. ரொம்ப சிறப்பாகவே அமைச்சிருக்காங்க படத்தோட அந்த க்ளோசிங் சீக்வன்ஸும், அந்த பஞ்சோட முடிக்கிறது வந்து ஒரு பாராட்டத்தக்க அம்சமாகவே இருக்குது. மொத்தத்தில் நார்மலாக இப்போது வந்து ஹாலிவுட்டில் சிறப்பான சில படங்கள் எடுக்கும்போது இந்தியாவில் எதர் பாலிவுட்லேயோ காலிவுட்லேயோ அல்லது டாலிவுட்லேயோ வேற எங்கேயாவது நம்ம வந்து அந்தந்த மாநிலங்களில் சிறப்பான படங்கள் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ்லேயே ஒரு படம் அப்படி வரும்னு வச்சுப்போம், திஸ் ஃபிலிம் இஸ் காலிவுட்ஸ் ஆன்சர் டு ஹாலிவுட்னு சொல்லுவோம். அதே போல் இப்போ வந்து இந்த படம் வந்து இது வரைக்கும் முன்னால் வந்த காலிவுட்லேயே உருவாக்கப்பட்ட சரித்திர பின்னணியில் கொண்ட படங்களுக்கு கூட இந்த படம் வந்து ஒரு ஆன்சர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்த்தியாக, அழகாக, அருமையாக, அற்புதமாக, ஆர்ப்பாட்டமான முறையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு தரணி ராசேந்திரன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய ஒரு கலந்துரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.